ஓம் தத்துரு ஷாஜபத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித் யகஷ மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சீட்டு நிகழ்ச்சியில் சனி பயிற்சிக்கான பலாபலனங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பயிற்சி தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தங்கத்தின் மீதும் தன்னுடைய உடல் அங்கத்தின் மீது பற்றும் பாசமும் அதிகம் வச்சிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே தனுசு ராசிக்கு கடந்த காலங்களில் ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலிருந்து தேவையில்லாத குழப்பங்களையும் வழக்கமான வாழ்க்கையில் அதிகபட்ச குழப்பங்களையும் குடும்பத்தில் குதூகலமாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் தேவையில்லாத குதர்க்கங்களையும் சகோதர வகையில் சம்பந்த வேற்றுமைகளையும் சொ பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த பந்தங்கள் இருந்தால் கூட அனாதையாக நிற்கக்கூடிய அவலமான சூழ்நிலைகளையும் ஜென்மச்சனி கொடுத்துக்கிட்டு இருந்தார் தற்சமயம் வந்து இதே ஏழரை சனி ஏழரை சனியில ஜென்மச்சனியாக கடந்த காலங்கள் இருந்தால் கூட அதே ஏழரை சனியில இந்த அடுத்து வரக்கூடிய இரண்டரை இடங்களுக்கு பாத சனியாக இந்த சனி பகவான் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கிறார் சனி பகவான் இப்ப பயிற்சியாக இருக்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிறார் ஒன்னு அதே சமயத்தில் ஏழரைச்சனின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கடந்த கால கடந்த ஐந்து வருடங்களாகவே ஏழரைச்சனி இருந்துகிட்டு இருக்குது பொதுவாக ஏழறை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷங்களை வந்து மூன்று பிரிவாக பிரிக்கலாம் அந்த ஏழரை வருஷத்தில் முதல் இரண்டரை வருடம் விரையச் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்கள் ஜென்ம சனியாகவும் அதற்கடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்கள் பாத சனியாகவும் சாஸ்திரத்தில் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது இதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய பாத சனியாகத்தான் உங்களுக்கு சனி பகவான் இப்போ வந்து பயிற்சியாக இருக்கிறார் அதாவது பாத சனியில் வந்து பணம் வர வரும் சந்தோஷம் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் தொழில் அமையும் வெளிநாட்டு பயணம் கிடைக்கும் திருமணமாகும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் வரிசையாக சொல்லிட்டு போகிறத விட உண்மையாலுமே வந்து இந்த பாத சனியில் நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை முத்தாய்ப்பாக எதனால் சொல்லலாம் அப்படின்னா கடந்த அஞ்சு வருஷமாகவே உங்களுக்கு உலக அனுபவங்களை அதிகமாக கொடுத்துருப்பார் சனி பகவான் ஏழரை சனி அப்படிங்கிற பெயரில் இந்த அஞ்சு வருஷமா கஷ்டத்துக்கு பழகி 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 போன உங்களுக்கு இந்த கடைசி இருக்கக்கூடிய இரண்டரை வருஷம் இந்த கஷ்டம் பழகி போயிடுது அதாவது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் கஷ்டத்தை வந்து நம்ம பழகிக்கிறோம் கஷ்டம் பழகிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு மலை சாரல் விழுதுன்னு வைங்களே வெளியில் வந்து மழை தூரிகிட்டு இருக்குது நம்ம முத முதன்னு வெளியில் போகும் அந்த மழை வந்து நமக்கு மேலே படுமே அப்படிங்கிற ஒரு பயம் வந்துகிட்டு இருக்கும் அப்படி மேலே மழை படும் பொழுது நமக்கு உடம்பு நனைஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு ஒரு கூச்சம் கூச்சிருக்கும் அதுவே அந்த முதல் முதல்ல படக்கூடிய இந்த கூச்சம் மலைச்சாரல் அதுவே ஒரு ரெண்டு நிமிஷம் மழையில் உடம்பு நிலஞ்சதுன்னு வைங்களேன் அதாவது தலைக்கு மேலே போனதுக்கப்புறம் ஜான் என்ன என்ன அப்படின்னு பெரிய அடைமலையாகவே இருந்தால் கூட அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் நிச்சயமாகவே கிடைச்சிடும் நான் கூட என்னுடைய வெளிநாட்டு ஆன்மீக சொற்பொழிவுகளில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் காலம் கண்டிப்பாக மாறும் அல்லது காலம் நம்மளை மாற்றிவிடும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லது காலத்துக்காக நாம் மாறிடுவோம் அப்படிங்கிற இருக்கிற சூழ்நிலைகளுக்கு நாம் மாறிடுவோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அந்த வகையில் அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஐந்து வருடங்களாக அனுபவப்பட்ட உங்களுக்கு இந்த பாத யாரெல்லாம் நல்லவர் யாரெல்லாம் கெட்டவர் ஒருவருடைய முகத்தை பார்த்து அகத்தை கணக்க கணக்கிடக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாகவே அமைஞ்சிருக்கும் கடந்த கால ஏழரை சனியில் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே முடிவெடுத்து இந்த பா பாதசனியை மிகப்பெரிய பக்குவமான சனியாக மாற்ற மாற்றக்கூடிய அமைப்பில் இந்த சனிப்பயிற்சி அமையுது அப்படிங்கிறது தான் உண்மை பாதசனியாக இருந்துட்டு இருக்குது இன்னும் ஏழரை சனி நமக்கு முடியலையே கடந்த அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டமே இப்போ இந்த சனிப்பயிற்சி நல்லது பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும் இல்லையா கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு அந்தந்த வயதுக்கு தகுந்த பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுப்பாருங்க உத்தியோகமாக இருந்தால் உத்தியோகத்தை சிறப்பு கொடுப்பார் கல்வியாக இருந்தால் கல்வியில் மேன்மை கொடுப்பார் விளையாட்டுத்துறையாக இருந்தால் விளையாட்டுத்துறையில் வெற்றிகளை கொடுத்துட்ருப்பாரு வியாபாரமாக இருந்தால் வியாபாரத்தில் மிகப்பெரிய வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்களை கொடுப்பாரு தொழிலாக இருந்தது அப்படின்னா தொழில் ரீதியான வகையில் தொழில் அதிபர் அப்படிங்கிற சிறப்புகளை கொடுப்பாரு வெளிநாட்டு பயணமாக இருந்தது அப்படின்னா சாதாரண பயணம் அப்படிங்கிறத விட முதல்தரமான ராஜ பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரு இந்த மாதிரி அந்தந்த வயதுக்கேற்ப திருமண மாணவராக இருந்ததுன்னா புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு புத்தர பாக்கியம் உள்ளவர்களுக்கு புத்தரர் மூலமாக பெருமைகளை கொடுப்பாரு அதே சமயம் புத்தரை பாக்கியம் எடுத்தவர்களுக்கு அந்த புத்திரருக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பார் திருமண பாக்கியம் உள்ளவர்களுக்கு பெரியவர்களுக்கு மூதாதையர் அதாவது முன்னோர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரன் பேத்தி எடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்போ குடும்பத்தில் மொத்தமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மூன்றாம் இடத்து இந்த இரண்டாம் இடத்து சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானமாக இருக்கிறதுனால தன வரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய தாராளமான செயல்பாடுகளால் தன வரவை அதிகரிச்சிக்க முடியும் பக்குவமான பேச்சுக்களால் பண வரவை மிகுதியாக்கிக்க முடியும் எந்த இடத்துல எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற பக்குவத்தோடும் நிதான செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு நிலையான பிரபலியத்தை நீங்களாகவே தேடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையுது அப்படிங்கறத விட சூழ்நிலைகளை அமைச்சிக்கக்கூடிய பக்குவத்தை இந்த இரண்டாம் இடத்தை சனி பகவான் ரீதியாக இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார் பொதுவாகவே ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் எவ்வளவுதான் நல்ல குடும்பமாக இருந்தாலும் எவ்வளவுதான் இல்லறம் நல்லறமாக இருந்தால் கூட மூன்றாம் மனுஷாலுடைய தலையீடுகள் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி மூன்று மூன்றாம் மனுஷாருடைய தலையீடு இல்லாமலேயே முதல் தரமான தகுதியோடு முன்னேற்றமான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியங்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பாருங்க சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் விட தன்னுடைய சொந்த வீடாகிய மகர ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுவும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அதுவும் மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய குடும்ப வாழ்க்கைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிறைய பேருக்கு குடும்பம் இருக்கும் அதாவது குடும்பம் இருந்தால் கூட அதாவது குடும்பம் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர்த்து அந்த குடும்பத்தில் மனைவியிடம் கிடைக்கக்கூடிய மன ஆறுதல் கிடைக்காத ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கிற குடும்பங்கள் உள்ளவர்களுக்கு இப்பொழுது இந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சி வந்து குடும்பத்தில் இந்த உலகமே உங்களை எதிர்த்தால் கூட உங்களுடைய மனைவி உங்களுக்கு பின்பலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி உணர்த்தக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆடவனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கேவலங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய பக்குவத்தை ஆன்மீகம் கொடுக்குது ஆனால் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை விட உங்களுடைய குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய பிள்ளை செல்வங்கள் மூலமாக அதாவது ஒரு பையனோ அல்லது ஒரு பிள்ளையோ அல்லது மனைவியோ உங்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது இந்த உலகமே உங்களை எதிர்த்தால் கூட ஏன் இந்த உலகம் மட்டுமல்ல ஈரேல் உலகமே உங்களை எதிர்த்தால் கூட எனக்கு என் பிள்ளை இருக்குது என் மனைவி இருக்குது என் மகன் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அந்த சந்தோஷத்தை பிசகில்லாமல் கொடுக்கக்கூடிய அற்புதமான சனியாக பித்தளையை கூட தங்கமாக மாற்றக்கூடிய அற்புதமான தாத்பரியத்தோடு இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக தனுசு ராசியை சேர்ந்தவங்க பயப்பற்ற வேண்டாங்க தனுசு ராசியை சேர்ந்தவங்க எப்பொழுதுமே தார்மீகத்தை மதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய நீதிக்கு மேலான மிகப்பெரிய நீதிக்கு மேலான நிலையான செல்வங்களும் நிச்சயமாகவே கிடைக்கும் மகரத்தில் இருக்கிறார் விட மகர பயிற்சியாக கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே குரு பகவானோ சனி பகவானோ ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தார் அப்படின்னா குருவும் சனியும் சம்பந்தப்படும் பொழுது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சிறப்பு பொறுப்பாகவே அமைஞ்சிடும் அந்த வகையில் ராசி அதிபதி குரு பகவான் ஜென்ம ராசியில் ஆட்சி அதே மாதிரி தனஸ்தான சனி பகவான் தனஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தங்கு தடையில்லாத தன வரவுகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து முழுவதுமாக வெளியேற முடியும் கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமா பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை கேவலமா பார்த்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலைக்கு இந்த சனி பகவான் அழைச்சிட்டு போவார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க நம்பலாம் சங்ககால பாடல் கூட இரண்டில் சனி நின்றால் எண்ணற்ற லாபம் வரும் வறண்ட பாறையிலும் வற்றாத நீர் ஊறும் அப்படிங்கிற விஷயத்தை பாடல் சொல்லி வச்சிருக்குது அதனால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயந்தர வேண்டாம் கவலைப்பட வேண்டாங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் எடுத்து சொல்லி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் வேறு நிலையில் இருந்தார் அப்படின்னாலோ வேறு விதியில் இருந்தார் அப்படினாலோ வேறு கதியில் இருந்ததுனா இருந்ததுனாலோ அல்லது வேறு மதியில் இருந்தது அப்படினாலோ இந்த சனி பயிற்சி பல பலன்கள் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுங்கிற விஷயத்தையும் உங்களுடைய உள்ளத்துக்கு நினைவுபடுத்தி எது எப்படி இருந்தாலும் மகரத்தில் எடுத்து வைக்கக்கூடிய இந்த சனி பகவான் மிகப்பெரிய உங்களுக்கு நிகர் நீங்களே அப்படிங்கிற மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய குலதெய்வத்தை நெகிழ்ச்சியோடு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நன்றி வாழ்த்துக்கள்